வணக்கம் மக்களே, 365 டேஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கில் டே 71 நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் ட்ரிவன் மார்க்கெட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் ட்ரிவன் மார்க்கெட்டிங்னு என்ன அப்படின்னா, ஒரு டெஸ்ட்டை ஒரு ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணுறது. நீங்கள் நிறையா ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க, இந்த இந்திய டென்டல் அசோசியேஷனால் அங்கீகரிக்கப்பட்டது, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனால் அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு சர்வேவை ஒரு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு கேம்பெயினை ரன் பண்ணுறது. நம்ம காம்ப்ளான், க்ரோயிங் டாலர், ஸ்ட்ராங்கர், ரிச்சர், ஹார்லிக்ஸு, ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணினா, அவங்க பண்ண ஒரு குட்டி சர்வே ஒரு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நடக்கிற கேம்பெயின் தான் அது. நீங்கள் ஒரு ஒரு டென்டல் சென்சோடைனோட அந்த ஆடு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி டெஸ்ட் ட்ரிவன் மார்க்கெட்டிங். அவங்க வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து இந்தியன் அசோசியேஷன் அங்கீகரிக்கப்பட்டது, டாக்டர்ஸ் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான சொல்கிறது வந்து இஸ் கால் டெஸ்ட் ட்ரிவன் மார்க்கெட்டிங். ஸோ நம்ம வந்து ஒரு சர்வீஸாக இருக்கலாம், ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நம்மளால் ஒரு டெஸ்ட்டு பண்ணி அந்த டெஸ்ட்லேருந்து ஒரு ரிசல்ட் எடுத்து நம்மளால் காமிக்க முடியுமா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ட்ரைனிங் பண்ணிருக்கேன்னா, என்கிட்ட இவ்வளோ பேர் அட்டன் பண்ணால் இதில் இந்த ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னோடய டேட்டா வச்சு நான் பண்ணேன்னா, தட் இஸ் கால் டெஸ்ட் ட்ரிவன் மார்க்கெட்டிங். உங்கள் பிஸ்னஸில் டெஸ்ட் ட்ரிவன் மார்க்கெட்டிங்கை எப்படி யூஸ் பண்ணலான்னு யோசிங்க.